ஃபுட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டி நகர்ல இருக்கிற ஏபிஎஸ் சொல்லக்கூடிய அப்சல்யூட் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ல தாங்க. ஏபிஎஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்குங்க. நீங்க அந்த பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி ஏபிஎஸ் இருக்கிற இடம் மற்றும் என்ன ஆஃபர்லாம் இப்போ இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வாங்க. வரும்போது தனியா வராம பேரா இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, இங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் கூட பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் வந்தேன். நாங்கள் ஆல்ரெடி சீட்டை புக் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். முன்னாடியே புக் பண்ணுறதுனால நமக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம சிட்டிங் ஆனதுமே நமக்கு டேபிளில் இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி வச்சுருவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்கிங் கூட வச்சுருவாங்க. இதில் நம்ம வெஜ்ஜா நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லாமே கிடைக்கும். வெஜ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இங்கே பஃபேல வச்சுருவாங்க. அந்த பஃபேக்கிட்ட அதோட பெயர் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ சாப்பிடலாம். அவ்வளோ ஏங்க, இங்கே இருக்கிறதுல நீங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்து ஒவ்வொன்றா கூட டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. இது எல்லாமே ஃப்ரூட்ஸு டிஷ்ஷஸ்ன்னு எல்லாம் வச்சுருக்காங்க. கீழே தயிர் சாதமும் வச்சுருக்காங்க. இதையும் நம்ம எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம், இல்லைன்னா எடுத்து சாப்பிட்லாம். இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அன்லிமிட்டட் தாங்க. ஸோ நம்ம அழகாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணினே இருக்கலாம். நம்மளுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா ஃபுல்லாக கூட காலி பண்ணிக்கலாம். நம்ம டேபிளுக்கு ஆர்டர் பண்ணுற நான்வெஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் செஞ்சு நம்மளுக்கு எடுத்துன்னு வருவாங்க. நம்மளுக்காக எடுத்து செஞ்சு எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள். அப்புறமா இங்கே ஐஸ்கிரீம் கூட கிடைக்குங்க. நீங்கள் வெறும் ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலாம், இல்லைனா இதில் ஐஸ்கிரீமை மிக்ஸ் பண்ணி தருவாங்க, அது கூட வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தாங்க. இங்கே எந்த ஐஸ்கிரீமை எந்த ஐஸ்கிரீமில் மிக்ஸ் பண்ணி தரணும், மேலே ஜெல்லி இதெல்லாம் போட்டு தரணும் சொன்னீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க மிக்ஸ் பண்ணி அழகாக தருவாங்க. நம்ம எந்த டிஷ் வேணுமோ நம்ம ஃபேவரட்டாக வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, ஜாங்கிரி, கேக்கு, அப்புறம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான குலாப் ஜாம், இது எல்லாமே கூட இங்கே அன்லிமிட்டடாக தாங்க இருக்கு. இங்கே தனியாக பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. இதில் தாங்க நம்ம கேக்ஸு, டெசர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, ரசகுல்லான்னு எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க. இதுலேயே நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம், தேக்கட்டு தேக்கட்டு நம்ம சாப்பிட்டேக்கலாம். ஆனால் ஸ்வீட்ஸ் எப்பவுமே நம்ம கொஞ்சமாக வச்சுக்கோங்கன்னா தான் நமக்கு நல்லது. ஏன்னா இது ஸ்வீட்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டா மற்ற டேஸ் சாப்பிட முடியாது, வயிறு ரொம்பிடும். ஸோ நீங்கள் பண்ணீங்க இது ஸ்வீட்ஸை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்காங்க. இந்த ஸ்வீட்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பானிபூரி வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இங்கே தான் நம்ம நிறைய சாப்பிட கிடைக்காத நான்வெஜான முயல், வாத்து, அரிய வகையான மீன் எல்லாருமே வச்சுருக்காங்க. இதுவும் அன்லிமிட்டட் தான். உங்கள் டேபிளுக்கு வேணும்னா தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே
பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளேவுக்காக மீனுங்க நிறைய வச்சுருக்காங்க. இது ஒரு டிஸ்பிளே க்ளோடு இல்லைங்க. நீங்கள் இதில் எந்த மீன் வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை அவங்க எடுத்து அப்படியே நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. சூப்பராக அது பாருங்கள். இதில் பெரிய நண்டுகளும் இருக்கவங்க நம்ம இந்த நண்டு கேட்போம். நண்டு நம்ம கேட்டுருக்குறோம். இந்த நண்டு நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணோடனே நம்மளுக்காக வராங்க எடுத்துட்டு. இப்போது நமக்காக இதை குக் பண்ணி தருவாங்க. நம்ம ருசிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ் ஐட்டமாக இருக்குது. எல்லாமே அந்த பீன்ஸு, சோயா, மஷ்ரூம், க்ரீன் டீ, அப்புறமா எனக்கு பிடிச்சது ஸ்வீட் கார்ன். இது எல்லாமே இங்கே இருக்குங்க. ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது ஸ்வீட் கார்னும் மஷ்ரூம் இருந்தாங்க. இது நிறையா இருக்குங்க நம்ம டேஸ்ட் பண்ணது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வகையான மீன் வேணுமோனு கேட்குறாங்க. எந்த வகையான மீன் நம்ம சொன்னோமோ அதை அப்படியே ஸ்பாட்லேயே நம்மளுக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே தான் நமக்கு டேபிளில் கிரில் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய டிஷ் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ப்ரானு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பன்னீர்னு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிக்கா ஸ்டைலில் இங்கே எத்தனை வச்சுருவாங்க. இதனால் நம்ம அழகாக நம்மனா ஃபில் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். நமக்கு வெஜ் எதுனா வேணா கூட இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா இவங்க நம்மளுக்கு எத்தனை கொடுப்பாங்க, நம்மளுக்கு சர்வும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கேட்குறமோ அவ்வளோவே வைக்கிறாங்க. சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க. சிக்கன் நல்லா கிரேவியாக இருக்குங்க. இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு வேளை வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவில் ஒன்று டிஷ் வச்சாங்க, செம்மையாக இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, நம்மளுக்கு பேர் மறந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா மயோனைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டு. சிக்கனில் லெக் பீஸ் பிடிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அவங்களெலாம் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே லெக் பீஸ் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துனே இருப்பாங்க. எவ்வளோ லெக் பீஸ் சொன்னாலும் நீங்கள் சாப்பிட்டா வாங்கினே இருக்கலாம். ரொம்ப நேரமாக சாப்பிட்டு எங்களுக்கு செம்ம டயர்டாகிடுச்சிங்க. வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு நிறையா சாப்பிட வேண்டியதுனால நம்ம நாங்கள் சும்மா வெளியே ஸ்ட்ரெஸ் வரைக்கும் இல்லாத போய்ட்டு வரலாம்னு போயிட்டு வந்துட்டு நாங்கள் திரும்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் சரியான கூட்டம் வந்துச்சுங்க. செம்ம கூட்டம் நான் உள்ளே போய் எங்கேயுமே வழி இல்லை. அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக இல்லாத போகுது. எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறான்னு பாருங்களேன். எல்லாம் பேரு ஃப்ரெண்ட்ஸுன்னு செம்மையாக கட்டுறாங்க. இங்கே இருக்க
இதுலயே அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. என்ன பாருங்க, இங்கே நம்ம பேரா வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தாலும் சரி இப்படி செலிப்ரேட் பண்ணலாங்க, செம்மையாக பண்ணலாங்க. நம்மளுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறது என்ன செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அழகாக எங்களுக்கு சொன்னால் போதும். அவங்க அழகாக கேக் ரெடி பண்ணுறாங்க, நமக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை ரெடி பண்ணுறாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஆளுமே ரெடி பண்ணுறாங்க, வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கணும் இல்லைனா செலிப்ரேட் பண்ணணும்னா இது மாதிரி பிளேஸ்க்கு சூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது டி நகரில் இருக்க கேபிஎஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே ஃபுல் அன்லிமிட்டட் அண்ட் ஃபுல் ஃபன்னுங்க. செலிப்ரேட் பண்ணுறதும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளை என்ஜாய் பண்ணுறதும் சரி, ஃபுல்லாக சாப்பிட்றதும் சரி, நீங்கள் செம்மையாக ஃபன் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்றதை கமெண்ட்டில் நம்மளுக்கு தெரிய வைங்க.